சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 830 படுக்கை வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. சகல வசதிகளுடன் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ரயில் குறித்து விரிவாக பார்ப்போம். சென்னை பெரம்பூரில் உள்ள ICF ரயில் பெட்டி தொழிற்சாலையில் முதல் முறையாக வந்தே பாரத் ரயில்களில் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் தயாரித்துள்ளது. இதில் மொத்தமாக 823 பயணிகள் பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் ரயிலில் முதல் ரக ஏசி பெட்டி ஒன்று உள்ளது. இதில் 24 பயணிகள் பயணம் மேற்கொள்ள முடியும் எனவும் இரண்டாம் ரக ஏசி பெட்டிகள் 4 உள்ளது. இதில் 188 பயணிகள் பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் மூன்றாம் ரக ஏசி பெட்டி 11 உள்ளது. இதில் 611 பயணிகள் பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பெட்டிகளிலும் தீயணைப்பான் கருவி மற்றும் ஒவ்வொரு படுக்கைக்கு அருகே அவசர காலங்களில் ரயில்களை நிறுத்தும் பட்டன், ஒரு பெட்டியிலிருந்து மற்றொரு பெட்டிக்கு செல்வதற்கு தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளது. கூடுதல் சிறப்பம்சமாக எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட் என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவசர காலங்கள் மற்றும் உதவி தேவைப்படும் நேரங்களில் லோகோ பைலட்டிடம் பேச முடியும். அதேபோல் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் ஒவ்வொரு பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை லோகோ பைலட் அறையில் உள்ள ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருப்பார். மேலும் லோகோ பைலட் அறையில் ரயில்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு படுக்கைக்கு அருகே மொபைல் மற்றும் லேப்டாப் போன்றவற்றை சார்ஜ் செய்து கொள்வதற்கான வசதிகள், கழிவறை வசதிகள் உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்பாக ஈடிவி பாரத்திடம் பேசிய ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை பொது மேலாளர் சுப்பாராவ், பகல் நேரம் அல்லாமல் இரவு நேரத்திலும் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவர்களுக்காக இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் நவம்பர் 15 பிறகு ஆரம்பகட்ட சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 15 முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இயங்கக்கூடிய அனுமதி பெறப்பட்டு ஜனவரி 2 அல்லது பிப்ரவரி 1 வாரத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சுப்பாராவ் தெரிவித்தார். 120 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள 16 பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் கவாச் பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் ICF ரயில் பெட்டி தொழிற்சாலைகளின் பொது மேலாளர் சுப்பாராவ் தெரிவித்தார். பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக யோகேஸ்வரனுடன் ஷாருக்.